இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கஸ்தூரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வேற மூர்த்தியை வேற போய் பார்த்து அவரை வேற பயம் காட்டி விட்டாங்க. ஏன்னா வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களே அப்படின்னதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்கண்ணே. இன்னைக்கு வந்து யாருக்கு வந்து ரொம்ப முடியல அப்படிங்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்காங்கன்னு அவங்க பொட்டுனு போயிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்தி விட்டுட்டு வந்து வாசலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இதில் பார்த்தா ஐஸ்வர்யா ஒரு வேலையும் நிறைய வேலை செஞ்சாங்க, மீனா ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு அதை பற்றி வேற மாற்றி மாற்றி வேற பேசிக்கிட்டு இருக்க உடனே வந்து இது நடந்து முடியுது. இது நடந்து முடிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து நம்ம வேலை செய்யலன்னு சொல்லி நம்மளை குறை சொல்கிறாங்களேன்னு குழுக்குழுன்னு உள்ளே ஓடிடுறாங்க. அப்போ வந்து கண்ணனுக்கு ஒரு வேலையை வந்து ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்ல டெம்பரரியாக ஆள் எடுக்கிறாங்க, அங்கே போய் இன்டர்வியூக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல கண்ணனும் வேற வந்து ரொம்ப வெட்டி முடிச்சிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு இல்லை போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படிங்கிறாரு. பேங்க் வேலையே பாதி நேரம் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தானப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ப்ரைவேட் பேங்கா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் இன்டர்வியூ மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சால் அதை வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு அறிவுபூர்வமான ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா அது நமக்கு புரியல. ஸோ இது நடந்து முடியுது, ஒன்றா ஒரு இன்டர்வியூ கிளம்பி போகிறேன் அப்படின்னு கண்ணனும் கிளம்பிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே கடையில் பாண்டியனையும் தூக்கி வச்சுட்டு இடுப்புலேயே வச்சுட்டு மாற்றி மாற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனம் ஜீவா வந்து வேணாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. மாற்றி மாற்றி ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் பார் இந்த ஆர்டர் பார் அப்படின்னு குழந்தைய வச்சு வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் கதிர் வந்து நைட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவர் உடம்புல வந்து என்ன வெங்காயம் வாசம் வருது, வெங்காயம் கட் பண்ணதுனாலன்ட்டு அதை வேற இந்த முல்லை கேட்க. அப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து கரியா இருக்கேன்ட்டு எதுவும் போய் சொல்கிறீங்களா, நீங்கள் அந்த வேலைக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இல்லை சூப்பர் மார்க்கெட் தான் கணக்கு தான் எழுதுனேன் வேற என்ன நான் போய் சொல்ல போகிறேன் திருட போகிறேன் அப்படின்னு ஒரு சமாளிச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கிளம்பி போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜீவா நீங்கள் கிளம்பி கடைக்கு போங்கன்னு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டுறாங்க ஒரு வழியாக தனத்தை. வீட்டுக்கு தானே வந்தோன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான கையாக இருந்தார்ல மிஸ்டர் கண்ணன். அவர் வந்து இன்றைக்கும் வந்து கஸ்தூரி இருக்கும் போது தான் நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா காஃபி போட்டுவா, ஏன் நீ காஃபி போட்டு வராமல் இருக்க அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட சொன்னார். அதாவது எதுவுமே இவர் செய்ய மாட்டார், ஆனால் வந்து வரவங்களுக்கு இப்போவே வந்து அதிகாரங்கள்லாம் பண்ணுவார். ஆனால் 10 பைசா வீட்டுக்கு புரோஜனமில்லாமல் இருக்க ஒரு ஆள் யார், இந்த வீட்டில் வந்து இந்த ஒரு கேரக்டர் தூக்கிட்டோன்னா அந்த கதையில் ஒரு சேஞ்சும் இருக்காதுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணனாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ஷர்ட்டெல்லாம் மாட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வந்து இன்டர்வியூ வந்து எதுக்கு நீ உங்களை தனியாக விட்டுட்டு போனேன் அப்படின்னு தனம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தனம் போனதுக்கு பிறகு வந்து நான் இன்டர்வியூ வந்து இப்போ என்னென்னா அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க, எனக்கு எங்கே அதெல்லாம் தெரியும் அதுக்கெங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நாளை காலை திருப்பி வாண்டிருக்காங்க போனதான் தெரியும் அப்படின்னு கண்ணன் சொல்லி அதை வந்து இவங்க மறைக்கலாம்னு முடிவு பண்ணதோடு இன்றைக்கி கதை முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒன்றுமே பெருசாக ஒரு சேஞ்ச் இல்லாமல் தேமேன்னு கதை போகிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்